தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அதிமுக அரசு தமிழகத்தில் ஆட்சி செய்து வருகிறது. வரும் ஏப்ரல் 6ஆம் தேதி தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் பணிகள் தொடங்கி விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்கள் அந்தந்த தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர். ஏற்கனவே தமிழகத்தின் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னுடைய போடி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். இவரை தொடர்ந்து தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய சொந்த தொகுதியான எடப்பாடியில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். இது குறித்த புகைப்படம் மற்றும் வீடியோ இணையத்தில் செம வைரலாகி வருகிறது. மீண்டும் தமிழகத்தில் அதிமுக அரசு ஆட்சி அமைக்க அதிக வாய்ப்புகள் இருப்பதாக கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இது மாதிரி நிறைய பொலிட்டிக்கல் அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்க கலக்கல் சினிமாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை மக்கள் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய அறிக்கை. இன்றைக்கு பல்வேறு இடங்களிலிருந்து அடித்தட்டிலிருந்து உயர்தட்டு மக்கள் வரைக்கும் இந்த தேர்தல் அறிக்கையை வரவேற்கின்றார்கள். பல சமூக ஆர்வலர்களும் வரவேற்கின்றார்கள். வேளாண் பெருமக்களும் அறிவிக்கின்றார்கள். வியாபார பெருமக்களும் அறிவிக்கின்றார்கள். இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட கீழ்நிலையில் இருக்கின்ற அடித்தட்டில் இருக்கின்ற மக்கள் கூட எங்களுடைய தேர்தல் அறிக்கையை வரவேற்கின்றார். கலக்கல் சினிமா நிறையத்தாருக்கு பெரிய வாழ்த்துக்கள். எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களால் முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க, பெருமகிழ்ச்சி பண்ணுங்க, இதை எல்லாருக்கும் பதிவு பண்ணுங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் நல்ல விஷயம் இருந்தாலும் கலக்கல் சினிமாவை நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கேன் நான். உண்மையிலேயே சிறந்த சேனலுங்க, உங்களுடைய வேலை சிறந்த வேலை, இதை நல்லா பண்ணுங்க, மென்மேலும் பண்ணுங்க. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.